கொடுக்க போகிற மெடிசன்ஸ் தான். இது எப்பயுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட நீங்கள் வச்சிருக்கணும். ஏன்னா திடீர்னு எப்போ பேர்டுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக வராங்க நம்மளுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நீங்கள் போய்ட்டு மெடிசனில் தேடி கண்டுபிடிச்சி வாங்குறது ரிஸ்க். அதனால் இப்போ நான் காட்ட போகிற இந்த மெடிசன்ஸ் இது சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. இப்போ காட்ட போகிற மெடிசன்ஸை வந்து நீங்கள் எப்பயுமே ரெடியாக வச்சுக்கணும். பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க ஒரு பேர் வளர்க்குறவங்க வச்சுருந்தாலும் இதை வச்சுருங்க. இல்லை நான் ஒரே ஒரு டேம்டு காக்டெயில் தான் வச்சிருக்கனால அவங்களும் இதை வந்து சேஃப்டிக்கு வச்சிருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்த உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் அவங்கள வந்து நம்ம சீக்கிரமாக ரிக்கவரி பண்ணி நம்ம உயிரை காப்பாற்ற முடியும். இல்லை நம்ம ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு மெடிசன் கிடைக்கல, ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா பேர்டை வந்து கொஞ்சம் அவங்க ரொம்ப டல் ஆகிடுவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மெடிசன்ஸை நம்ம முன்னாடி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அந்த மெடிசன்ஸ் இப்போ ஒன் பை ஒனாக நான் காட்டுறேன். அது என்னென்னு பார்த்து முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வாங்கி ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு கொடுக்குற ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக்ன்றது நோய் வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணுன்றதை முதக்கொண்டு நான் எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒனாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட ரெண்டு மெடிசன்